السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாற்பது நபி மொழிகளின் விளக்கம் என்கிற தொடரில் ஐந்தாவது நபி மொழியை பற்றி இன்ஷால்லா இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம் ஐந்தாவது ஹதீஸ் ஆயிஷா ரதியுல்லாஹ் வன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் காலரசுலுல்லாஹீ நபிகள் நாயகம் சொன்னார்கள் மன் அஹதச ஃபி அம்ரினா ஹாதா மாலைச மின்ஹு நமது இந்த உத்தரவிலே இல்லாத ஒன்றை யார் புதிதாக உருவாக்குவாரோ ஃபஹுவரத் துன் அது அல்லாஹுவால் நிராகரிக்கப்படும் இந்த செய்தி புகாரி முஸ்லீமில் இருக்கு இமாம் நவவி அவர்கள் தன்னுடைய அல் அர்பன் நவவியா என்கிற நூலில் கூடுதலாக ஒரு செய்தியை பதிவு பண்ணுறாங்க ஒஃபிர் இவாயத்தின் லி முஸ்லிமின் முஸ்லீம் இமாமுடைய மற்றொரு அறிவிப்பில் மண் அமில அமலன் லைசா அலஹி அம்ருனா ஃபஹுவர் அத்துன் நாம் உத்தரவிடாத ஒரு அமலை யார் செய்வாரோ அது அல்லாஹ்விடத்தில் நிராகரிக்கப்படும் ஒரே கருத்தை தரக்கூடிய ரெண்டு ஹதீசை சின்ன வாசக மாறுதல்களோடு இடம்பெறக்கூடிய ரெண்டு ஹதீசை ஒன்றாக இணைத்து இந்த ஐந்தாவது ஹதீஸாக இடம்பெற செய்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இஸ்லாத்தில் உள்ள அடிப்படையை பற்றி பேசக்கூடிய முக்கியமான செய்திகளில் இந்த ஹதீஸு ஒன்று இரண்டு முக்கியமான கருத்தை ஒரு சேர இந்த செய்தி நமக்கு சொல்லித்தருது ஒரு கருத்து என்னவென்றால் மார்க்கம் என்பது நபியல் நாயகம் நமக்கு எதை அல்லாஹுவின் புறத்திலிருந்து பெற்று தந்தார்களோ அதுதான் மார்க்கம் அதுதான் ரசுல்லாவுடைய வழிகாட்டுதல் அந்த ரசுல்லாவுடைய வழிகாட்டுதலில் புதிதாக எந்த ஒன்றையும் நாம் உருவாக்க கூடாது மார்க்கம் என்கிற பேரில் வணக்கம்ங்கிற பேரில் புதுசாக எதையுமே நாம் உருவாக்கக்கூடாது என்பது முதல் செய்தி இரண்டாவது அப்படி நாம் புதுசாக உருவாக்குற எந்த ஒன்றையும் அல்லாஹ் ஏற்க மாட்டான் அல்லாஹிடத்தில் அது நிராகரிக்கப்பட்டோம் மறுக்கப்பட்டு விடும் என்பது இன்னொரு செய்தி இந்த ரெண்டு முக்கியமான கருத்தை இந்த செய்தி நமக்கு சொல்லுது இந்த ஹதீஸ் புகாரியில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது செய்தி இடம்பெற்றிருக்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் எந்த ஒரு வணக்க வழிபாட்டை நாம் செய்தாலும் இஹ்லாஸோடு மன தூய்மையோடு நாம் அந்த வணக்க வழிபாட்டை செய்யணும் முதல் செய்தியில் கூட மன தூய்மையினுடைய அவசியத்தை பற்றியெல்லாம் நாம் சொல்லணும் இன்னமல் ஆமாலும் பின்னியாத் யாவும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன என்கிற அந்த முதல் செய்தியினுடைய விளக்கத்தில் ஒரு வணக்க வழிபாட்டை நாம் செய்து அது அல்லாஹால் ஏற்கப்பட வேண்டும் என்றால் இஹ்லாஸோடு மன தூய்மையோடு அல்லாஹுக்காக என்கிற தூய எண்ணத்தோடு செய்யணும் தூய எண்ணம் இல்லாவிட்டால் அல்லாஹுக்காக என்கிற அந்த இஹ்லாசுடைய எண்ணம் இல்லாவிட்டால் அல்லாஹ் அந்த அமலை ஏற்க மாட்டான் என்பதை பற்றி நம்ம பல ஆதாரங்களை சொல்லி விளக்கியிருக்கிறோம் அப்போ ஒரு அமல் அல்லாஹ் இடத்துல ஏற்கப்படுவதற்கு இஹ்லாஸ் எவ்வளவு முக்கியமானதோ அல்லாஹுக்காக செய்யப்பட வேண்டும் என்கிற அந்த எண்ணம் எவ்வளவு எவ்வளவு முக்கியமானதோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த அமல் அல்லாஹுவால் நபியல் நாயகத்தால் நமக்கு கற்றுத்தரப்பட்டவையாக இருக்கணும் சுல்லாவுடைய வழிகாட்டுதல் முக்கியம் அதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லுது மண் அமில அமலன் யார் ஒருவர் ஒரு அமலை செய்வாரோ லைச அழகி அம்ருணான் நம்முடைய உத்தரவு இல்லாத ஒரு அமலை நாம் வழிகாட்டாத ஒரு அமலை யார் செய்வாரோ ஃபகுவ ரத்துன் அது அல்லாஹ்விடத்தில் ரத்து ரத்து செய்யப்பட்டு விடும் நிராகரிக்கப்பட்டு விடும் என்று நபியல் நாயகம் சொல்கிறாங்க எவ்வளவு நிறைந்த வணக்க வழிபாடுங்கிற பேரில் செய்தாலும் கூட அது பிதாத்தாக நபியல் நாயகத்தால் கற்றுத்தரப்படாதவையாக இருக்குமே ஆனால் அல்லாஹிடத்தில் அது செல்லாதது இறைவிடத்தில் அது எந்த மதிப்பையும் பெறாது என்பதை மிக தெளிவாக இந்த செய்தி நமக்கு சொல்லுது நீங்கள் யோசித்து பார்க்கணும் இஸ்லாமிய மார்க்கத்தில் பிதத்து உருவாக்கப்படுவதற்கு என்ன தேவை வந்தது ஏன் இந்த மார்க்கத்தில் பிதத்துகள் உருவாக்கப்படணும் இந்த மார்க்கம் என்ன தன்னிறைவு பெறாத மார்க்கமா குறைபாட்டுடைய வழிகாட்டுதல்களை கொண்ட ஒரு மார்க்கமா இந்த மார்க்கத்தில் ஏதாவது குறை இருக்கா ரசூல்லா நமக்கு எதையாவது சொல்லாமல் போயிட்டாங்களா ஏதாவது ஒரு வணக்க வழிபாட்டை பற்றி நமக்கு விலக்கி சொல்லாமல் போயிட்டாங்களா இன்றைய நவீன காலகட்டத்தில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை நமக்கு சொல்லித் தருவதில் ரசூல்லா குறை வச்சாங்களா எதில் நபியல் நாயம் குறை வச்சாங்க நபியல் நாயும் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இறைவனின் புறத்திலேருந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு எத்தி வைத்த அந்த ஒன்றில் ஏதாவது குறை வச்சிருக்கிறாங்களா எல்லாத்தையுமே நமக்கு சொல்லி தந்து விட்டார்கள் நிறைவான ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது அதனால தான் அல்லாஹ் திருக்குறள்ல சொல்றான் அல் மாதா ஐந்தாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் அல் யோம அக்மல் துலக்கும் தீனக்கும் இன்றைய தினம் உங்களது மார்க்கத்தை உங்களுக்காக நான் பூர்த்தி செய்து விட்டேன் நபியல் நாயகம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் இஸ்லாமிய மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் பரிபூர்ணமான மார்க்கம் என்று அல்லாஹு ரபுல் அலுமின் குரான்ல சொல்றான் அப்படி பரிபூர்ணமான மார்க்கமாக இருக்கிற காரணத்தினால தான் இது அல்லாத ஒரு வழிமுறையை ஒருத்தன் உருவாக்கி அதை பொருந்தி கொள்வானே இஸ்லாம் அல்லாத ஒன்றை ஒருவன் பொருந்தி கொண்டால் அது இறை இடத்தில் ஏற்கப்படாது என்கிற கருத்தை குரான் அல்லா சொல்லியிருக்கலாம் மூணாவது அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது வசனம் ஒமை தஹீ கைரல் இஸ்லாமி தீனன் இஸ்லாம் அல்லாத ஒரு தீனை ஒரு வழிமுறையை யார் பொருந்திக் கொள்வாரோ ஃபலை யுகபல மின்ஹூ அது அவரிடமிருந்து ஏற்கப்படாது வஹுவப் ஆஹிரத்தி மின் ஹாசிரீன் அவர் மறுமை நாளிலே நஷ்டவாளியாக இருப்பார் நாம் புரிஞ்சிக்கொள்ள வேண்டியது இஸ்லாமிய மார்க்கத்தை இஸ்லாம்கிறது அல்லாஹிடமிருந்து நபியல் நாயகம் அவர்கள் பெற்று நமக்கு சொல்லித் தந்தது சொல்ல நமக்கு எதையெல்லாம் வழிகாட்டுனாங்களோ அதுதான் இஸ்லாம் இது அல்லாமல் நாம் புதுசாக உருவாக்கக்கூடிய எந்த ஒன்றும் இஸ்லாமாக ஆகாது அப்போ அதை நாம் மார்க்கோம் வணக்கம் என்று பொருந்திக்கொள்வோமே ஆனால் இறைவனிடத்தில் அது ஏற்கப்படாது என்று குரானில் அல்லாஹ் இவ்வளவு தெளிவாக சொல்லியதற்குப் பிறகு இந்த மார்க்கம் பரிபூர்ணமான மார்க்கமாக இருக்கின்ற பொழுது எதுக்கு விதாத்துகள் உருவாக்கப்படணும் அதையும் தாண்டி ஒருத்தர் விதாத்து பண்ணுறாருன்னு வைங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத ஒன்று புதுசாக வணக்கம்ங்கிற பேரில் உருவாக்குறாரு உருவாக்கி அதை செய்கிறாரு அதை மக்கள்கிட்ட பரப்புகிறார் அதை பற்றி மக்கள்கிட்ட செய்ய வேண்டும் சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாரு ஆனால் அந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றாக இருக்குது அப்போ இல்லாத ஒன்றை உருவாக்கி மக்கள் மத்தியில் அதை பரப்பி பிரச்சாரம் பண்ணார்னா அவர் சாதாரணமாக அதை செய்கிறார்னு எடுத்துக்கொள்ள முடியாது இறைவனினுடைய மார்க்கத்தில் குறை காண்கிறார்னு அர்த்தம் இறைவனினுடைய அறிவில் அவர் குறை காண்கிறார் என்று பொருள் ஏன் இஸ்லாம்கிறது ரசூல்லாவுக்கு சொந்தமான மார்க்கமா அல்லாஹுக்கு சொந்தமான மார்க்கம் ரசுல்லா நமக்கு சொல்லித்தந்த விஷயங்கள் அனைத்தும் அல்லாஹ் நமக்கு நபியல் நாயகம் மூலமாக சொல்லித்தரான்னு அர்த்தம் அப்போது இஸ்லாம் என்பது முழுக்க முழுக்க இறைவனினுடைய வழிமுறை இறைவனினுடைய அறிவு அது நான் அல்லாஹை வணங்குறதுக்கு ரசூல்லாவுடைய வழிகாட்டத்தில் எனக்கு போதுமானதா இல்லை இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குது எனக்கு நிறைவை தரலை இன்னும் பல விஷயங்கள் நான் செய்யணும் புதுசு புதுசான வணக்க வழிபாடுகளை கண்டுபிடிச்சி நான் செய்வேன் அந்த வணக்கம் தான் எனக்கு நிறைவை தருதுன்னு ஒருத்தர் ஈடுபடுறாருன்னா அவர் இஸ்லாத்தை குறை காண்கிறாரா இல்லையா அல்லாஹுடைய மார்க்கத்தில் குறை காண்கிறாரா இல்லையா இறைவனினுடைய அறிவில் அவர் குறை காண்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் அதனால தான் அல்லாஹ் குரானில் கண்டித்து கேட்குறான் எப்படி கொள் நபியன் நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்க அல்லி அள்ளிமூனல்லாகப்பி அல்லாஹ் நிற்கும் உங்கள் மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹுக்கு சொல்லி கொடுக்குறீர்களா அல்லாஹ் தான் உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தரணும் எது இஸ்லாத்தில் இருக்குது இல்லை எப்படி நீ அல்லாஹ் வணங்கணும் என்பதை எல்லாம் சொல்லித்தரது அல்லாஹ் தான் நமக்கு சொல்லித்தரணும் புதுசு புதுசாக இல்லாதது எல்லாம் சொல்லாதது இதெல்லாம் நாம் உருவாக்கணும்னு சொன்னால் நாம் அல்லாஹுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்குற அதிக பிரசங்கித்தனமான செயலில் ஈடுபடுறோம்னு ஆயிரும் அல்லா காப்பாற்றணும் இன்னைக்கு இப்போ பல முஸ்லீம்கள் இந்த பிதத்துகளை பற்றி அறிந்து வைத்திருக்கிறார்கள் ரசுல்லா சொல்லாததை நம்ம செய்யக்கூடாது என்பதை ஒரு வகையில் புரிந்து வைத்திருக்கிறார்கள் ரசுல்லா சொன்னதை தான் நம்ம செய்யணும் ரசுல்லா சொல்லாத வழிகாட்டாத எந்த ஒன்றையும் நாம் செய்யக்கூடாது அப்படி செய்வதை நம்ம அனுமதிக்க முடியாது என்பதை ஒரு வகையில் புரிந்து வைத்து தான் இருக்கிறார்கள் அது சில உதாரணங்களை சொன்னோம்னால் உங்களுக்கு விளங்கும் ஒரு ஊரில் முடிவு பண்ணுறாங்க ஒரு பள்ளிவாசலில் ஒரு ஜமாத்தார்கள் சுப்பு துளையினுடைய நேரத்தை நம்ம மாற்றிடுவோம் காலையில் அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கு தொழுகிறது அதெல்லாம் சரிப்பட்டு வராது அதனால் இனிமேல் தினம் காலையில் ஒம்போது மணிக்கு தொழுவோம்னு முடிவெடுக்கிறாங்க இது ஊர் மக்கள் ஏற்பார்களா இந்த முஸ்லீம்களாவது அதை ஏற்க முடியுமா ஏற்க மாட்டாங்க ஏன் ஏற்க மாட்டாங்க முதல் கேள்வியாக இமாமை நோக்கி என்ன கேள்வி வரும் ஒம்பது மணிக்கு தொழு சுப்பு தொழுகலாம்னா அது எப்படி நீங்கள் தொழுவிங்க ரசுல்லா வழிகாட்டினாங்களா ரசுல்லா அனுமதிச்சாங்களா ரசுல்லா சொன்னது ஒன்றா இருக்கும்போது நீங்கள் ஏன் புதுசாக இல்லாத ஒன்றை உருவாக்குறீங்க அப்படின்னு தானே சொல்லுவோம் அந்த செயலை நம்ம அனுமதிக்க மாட்டோம் தானே அதே மாதிரி பாருங்கள் குறிப்பிநாள் தினத்தில் அதை ஒட்டிய நாட்களில் நாம் குர்பானி கொடுக்குற வணக்க வழிபாடு இருக்குது இப்போ குர்பானி எதை எதை குர்பானி கொடுக்கணும் ஆடு மாடு ஒட்டகம் இதுதான் குர்பானிக்குரிய பிராணிகள் ஒருத்தர் குதிரையை குர்பானி கொடுக்குறாரு ஒரு இமாமோ வேறு யாருமோ குதிரையை குர்பானி கொடுங்கங்கிறாரு குதிரையை குர்பானி கொடுங்கன்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்குவோமா இப்போ அவர்கிட்ட என்ன சொல்லுவோம் குதிரையை குர்பானி கொடுக்குற நபரை கண்டாலோ அல்லது அதை குர்பானி கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஆளை பார்த்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம் குதிரை எப்படிப்பா குர்பானி கொடுப்போம் ரசூல்லா காட்டி தந்தது ஆடு மாடு ஒட்டகம் தானே இதுதானே குர்பானி பிராணி குர்பானிக்குரிய ஒரு ஒரு பிராணியாக இதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க இது எப்படி நீ குர்பானி கொடுப்பேன் ரசூல்லா குதிரையை குர்பானி கொடுக்கறதுக்குரிய பிராணியை சொல்லலையே சொல்லுவோமா மாட்டோமா இதுல இல்லாம விதத்துகளை பற்றி புரிஞ்சு தானே வச்சுருக்கிறோம் ஒழு செய்கிறார் பள்ளியாசில் வந்து ஒருத்தர் ஒழு செய்கிறார் தலகியில ஒழு செய்ய ஆரம்பிக்கிறார் காலை கழுவி அதுக்கப்புறம் கையை மூட்டு கைவரை கழுவி அதுக்கப்புறம் முகத்தை கழுவுறார் கடைசியாக வாய்க்கோப்பிச்சுட்டு போகிறார் இப்படி தலையில ஒருத்தர் ஒழு செய்கிறாருன்னு வைங்க இந்த செயலை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம் ஒழு செய்தலுங்கிறது மார்க்கத்தில் இருக்கு நீ என்ப்போ தலகியலாக ஒழு செய்கிற மொதல் காலை கழுவுறதுலேருந்து ஆரம்பிக்கிற முகத்தை கடைசியாக கழுவுற வாய்க்கோப்பளிக்கிறத கடைசியாக செய்கிற சுல்லா இப்படி சொல்லித்தரலையே ஒழு செய்வது மார்க்கம் ஒழு செய்வது வணக்கம் ஆனால் அதை நபியல் நாயிம் சொல்லித்தந்த தான் செய்யணும்னு சொல்கிறோமா இல்லையா இப்படி அனைத்திலையும் ரசூல்லாவுடைய வழிமுறையைத்தான் பின்பற்றணும் ரசுல்லாவுடைய வழிமுறைக்கு மாற்றம் பண்ணக்கூடாது ரசூல்லாவுடைய உத்தரவிற்கு அது மாற்றம் பண்ணக்கூடாது அதில் இல்லாத புதுசாக எதையுமே நம்ம உருவாக்கக்கூடாது என்பதையெல்லாம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம மற்ற விஷயங்களையும் அந்த புரிதல் நமக்கு வரமாட்டேங்குது முஸ்லீம்கள் ஜமாத்தார்கள் மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய இமாம்கள் அவங்களாம் யோசிச்சு பாருங்கள் இதுலெல்லாம் விதத்துக்கூடாதுங்கிறோம் எல்லாம் ரசூல்லா சொன்னதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லாத செய்யக்கூடாதுங்கிறோம் ஆனால் அது இல்லாமல் பல விதத்துகளை இன்றைக்கு மக்கள் மத்தியில் நடைமுறையில இருக்கா இல்லையா சுபுகு தொழுகையில் குணுத்து ஓதுறாங்க அன்றாடம் தினசரி டெய்லி ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க இதை சுல்லா சொல்லி தந்ததா தொழுகைக்கு பிறகு துவா ஓதுறாங்க இதை சொல்லி தந்தாங்களா நபியல் நாயிம் துவா கேட்க மக்கள்லாம் ஆமின்னு சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்கா ஏற்கத்தக்க ஒரு ஒரு சான்றாவது இருக்குதா அதுக்கு அப்போ ஜும்மாவில் ரெண்டு பாங்கு சொல்கிறாங்க இது மார்க்கத்தில் உள்ளதா நபியல் நாயகம் அவங்க ஜும்மாவில் ரெண்டு பாங்க சொன்னாங்களா ரசூல்லாவுடைய வழிகாட்டுதலுக்கும் மாற்றம் பண்ணக்கூடாது ரசுல்லா வழிகாட்டாத ஒன்றை புதுசாக நம்ம செய்யவும் கூடாது அதே மாதிரி பாருங்கள் இதுக்குரு மஜிலிசுன்னு சொல்கிறாங்க இதுக்குரு செய்கிறோம் நாங்கள் இதுக்குருங்கிறது மார்க்கத்தில் இருக்குது அதுக்குன்னு ஒரு சபையை கூட்டி வைத்து கொண்டு எல்லாரும் கோரச சத்தம் போட்டு ரசுல்லா சொல்லித்தராத வாசகங்கள் வார்த்தை பிரயோகங்களை எல்லாம் சொல்லி இதுக்குன்னு சொன்னால் இந்த நடைமுறை ரசுல்லாவுடைய வழிமுறையில் இருக்கா இல்லையான்னு பார்க்கணுமா இல்லையா பார்த்து தானே நம்ம செய்யணும் வணக்கம்னு நம்ம செய்யும் போது ஒவ்வொன்றையும் நபியல் நாயகம் கற்று இல்லையா மண் அமிலா அமலன் லைசா அழகி அம்ருணா நம்முடைய உத்தரவில்லாத ஒரு அமலை நம்முடைய வழிகாட்டுதல் இல்லாத ஒரு அமலை யார் செய்வாரோ அது அல்லாஹுள்ளத்தில் நிராகரிக்கப்படும்னு ரசுல்லா சொன்னதுக்கப்புறம் அப்போ ஒரு முஸ்லீமுடைய கடமை என்ன நம்ம அமல் அல்லாஹத்தில் ஏற்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஒருவர் ஒரு அமலில் ஈடுபடுறதா இருந்தால் எண்ணத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு இந்த அமல் என்னுடைய நபியால் நான் நம்பக்கூடிய தூதரால் எனக்கு சொல்லித்தரப்பட்டுருக்கா அப்படிங்கிறதையும் சேர்த்து தானே கவனிக்கணும் எந்த அமலை செய்கிறதா இருந்தாலும் ரசூல்லாவுடைய வழிகாட்டத்தில் இருக்கா இல்லையான்னு கவனிக்க வேண்டியது முஸ்லீம்களுடைய கடமை முஸ்லீம்களுடைய பொறுப்பு அது அப்படி இருக்கும்போது வந்து திக்கிரு மஜில் சின்னு ஒன்று செய்கிறாங்க மௌலுது ஓதுறாங்க மீலாது விழா கொண்டாடுறாங்க கத்தம்பாத்தியா ஓதுறாங்க மெகராஜ் இரவுன்னு அது ஒரு இரவை கொண்டாடுறாங்க சபேபராத்துன்னு ஒரு இரவு கொண்டாடுறாங்க தஸ்பி துலுகிங்கிற பேரில் இல்லாத புல்லாத எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவைகளுக்கெல்லாம் எங்கே மார்க்கத்தில் வழிகாட்டுதல் இருக்குது இதுக்கெல்லாம் சொல்ல எங்கே நமக்கு சொல்லித்தந்தாங்க நபியல் நகிம் சொல்லித்தராத இந்த காரியங்களுக்குரிய பேர் என்ன பேர் கொரோனா நோன்புன்னு சொல்லிலாம் ஒரு நோன்பு அறிவித்தாங்க கொரோனாவுக்கு ஸ்பெஷலாக ஒரு நோன்பு வைக்க சொல்லி இல்லை எல்லாரும் இந்த நாளில் நோன்பு வைங்க அப்படின்னு ஒரு மக்களுக்கு மத்தியில் வழிகாட்டி அப்படி செய்கிறாங்க இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாதது இப்படி செய்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா இப்போ ரமலான் வரப்போகுது ரமலான்லேயே நீங்கள் பாருங்கள் மார்க்கத்தில் இல்லாத பல காரியங்கள் இந்த ரமலான ஊட்டியும் செய்யப்படுகிறது நோன்புலேயே நீங்கள் பார்க்கலாம் நோன்புல நீயத்துன்னு ஒன்று சொல்கிறாங்க நவை தூ சௌமகதின் அன் அதா இ ஃபர்தி ரமலான ஹாதி ஹிஸ்னத்தின் லில்லாஹி தாலா இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்தான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நீயத்து செய்கிறேன் அல்லாவுக்காக இப்படி உன சொல்லணும்னு இருந்தால் சொல்லால நமக்கு சொல்லித்தரணும் எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் நீயத்து அவசியம் நீயத்துங்கிறது மனசால் நம்ம நினைக்கிறது மனசில் நான் நோன்பு வைக்கிறேன்னு நினச்சி தானே நம்ம சகருக்கு எழுந்திருக்குறோம் நோன்புக்குரிய ஏற்பாட்டை செய்கிறோம் அதுதான் ஏற்று அது அல்லாமல் குறிப்பிட்ட ஒரு வாசகத்தை சொல்லுவதுன்னு வந்துச்சுன்னா அந்த வாசகத்தை ரசுல்லாவில் அதுவும் அரபியில் நீங்கள் சொல்கிறீங்க அரபியில் சொல்கிறதா இருந்தால் ரசூல்லா சொல்லி தந்துருக்கணும்ல நீ தமிழில் ஒன்று சொன்னாலுமே தப்பு அரபியில் ஒன்று சொல்கிறதா இருந்தால் அப்போ அது அதுக்கு நீங்கள் மார்க்கத்தின் தோற்றத்தை தானே கற்றுக் கொடுக்குறீங்க ரசுல்லா தரல முஸ்லீம்கள் செய்கிறாங்க பல முஸ்லீம்கள் அதை செய்கிறாங்கன்னா அப்புறம் ரசூல்லா இதை சொல்லாமல் விட்டுட்டு போயிட்டாங்க இப்படி ஒன்று தேவை இப்போ நோம்புக்கு இது ஒன்று தேவை இது ரசுல்லாவுக்கு தெரியலை ரசுல்லாவுக்கு தெரியலைன்னா என்ன அர்த்தம் அல்லாவுக்குமே தான் நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னு அர்த்தம் நோம்பு திறக்கும்போது நீயத்துங்கிற பேரில் ஒன்று சொல்லுவாங்க அல்லாஹுமா அக்கசும் தோ பிக்கான் தோணு அதெல்லாம் பலவீனமான ஹதிசுகளில் உள்ளது தமிழானலாம் இருபது தொழுக தொழுகிறாங்க இருபது ரகாத்து அப்படி இருபது ரகத்து தொழுகிறாங்கன்னா இது மார்க்கத்தில் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்ல ரசுல்லா இப்படியான ஒரு வழிமுறையை கற்றுத்தந்தார்களா இல்லையான்னு பார்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாக இல்லையா இப்படி பல விதாத்துகள் இந்த விதத்துகள் இந்த மார்க்கத்தில் இல்லாத நபியல் நாயகத்தால் அனுமதிக்கப்படாத நபியல் நாயகத்தால் வழிகாட்டப்படாத காரியங்களை வணக்கம்ங்கிற பேரில் நம்ம செஞ்சோம்னா ரெண்டு குற்றம் ஆயிடுது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதுசாக உருவாக்கணும் அது அல்லா கோபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம் அது அல்லாமல் அப்படி செய்கிற காரியம் இறைவனால் ஏற்கப்படாது இறைவன் அந்த காரியத்தை ஏற்கப்போவதில்லை போவது இல்லை நிராகரிக்கிறான் அப்படின்னு ஆகுது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி பிதாத்துகளை எல்லாம் நியாயப்படுத்து இப்படி மார்க்கத்தில் புதிதாக நுழைக்கப்பட்ட எல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு இவங்களாம் வகைப்படுத்துவாங்க எப்படி வகை இதெல்லாம் நன்மையானது தானே விதாத்து தான் நல்ல பிதாத்து தானே நம்ம என்ன ஒரு பாவத்தியாக செஞ்சோம் தப்பு பண்ணோமா திருண்ணோமா கொலை பண்ணமா உபச்சாரம் பண்ணோமா இனிமா பார்த்தோமா நம்ம என்ன சொல்கிறோம் நன்மதை நல்ல காரியங்களை தானே நாங்கள் செய்கிறோம் இப்படின்னு நன்மை தானே என்று சொல்லி இந்த பிதாத்துகளை நியாயப்படுத்துறாங்க நல்ல பிதத்துன்னு ஒரு பேரை சொல்லி இந்த நல்ல பிதத்தின்னு பேர் சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் நல்ல பிதாத்து கெட்டதையாக நாங்கள் செஞ்சோம் தானே செய்கிறோம் அப்படிங்கிறாங்கல்ல ஆனால் நபியல் நாயகம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க இவர்கள் பிதத்தை வகைப்படுத்துவதைப் போல இது நல்ல பிதாத்து கெட்ட பிதத்தை தான் கூடாது நல்ல பிதத்தை கூடும் இவர்கள் வகைப்படுத்துவதைப் போல நபியல் நாயகம் வகைப்படுத்தலை ரசுல்லாக தெளிவாக போல்டாக சொல்லிட்டாங்க குள்ளு பிதாத்தின் பலாலாம் ஒவ்வொரு விதத்தும் வழிகேடு இந்த மார்க்கத்தில் இல்லாத புதிய க எல்லாம் யார் செய்கிறாங்களோ அது எல்லாமே வழிகேடுன்ட்டாங்குழு தலாலத்தின் பின்னார் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு இழுத்து செல்லும் என்று நபி அல்நிம் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொல்லும்போது எல்லா விதத்தையுமே ரசுலாக சமமாக பார்க்குறாங்க மார்க்கத்தின் பேரால் புகுத்தப்படக்கூடிய அத்தனை அனாச்சாரங்களும் வழிகேடு அதில் நல்லது கெட்டதெல்லாம் பிரிக்க முடியாது இது ஏற்புடையது இது ஏற்புடையதல்ல தரம் பிரிக்க முடியாது வகைப்படுத்த முடியாது எல்லா விதத்துமே வழிகேடுங்கிற ரசுல்லா சொன்னதுக்கப்புறம் இல்லை இந்த இந்த விதத்தில் நல்ல பிதாத்து இது கெட்ட பிதத்துன்னு வழிகேடுன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன நல்ல வழிகேடு கெட்ட வழிகேடு அடுத்து நன்மைங்கிற பேரில் மார்க்கத்தில் வரமுமீடுறாங்கள்ல இதை இஸ்லாமிய மார்க்கும் அறவே அனுமதிக்கவில்லை என்பதற்கு பல நபி மொழிகளை நம்ம பார்க்குறோம் புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது செய்தி நபியல் நாயகம் அவர்கள் சொல்கிறாங்க லா எஸாலு நாசுபி ஹைரின் மா அஜலு அல் ஃபித்ர மக்கள் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் காலமெல்லாம் நன்மையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க இப்போ நோன் மாதம் நோன்பு வைக்கிறாங்க நோன்பு திறப்பதற்குன்னு ஒரு நேரம் சொல்லப்பட்டுச்சுன்னா அந்த நேரத்தில் சரியான அந்த நேரத்தில் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தணும் தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இப்போ ஆறு முப்பதுக்கு நோன்பு திறக்கிற நேரம்னு இங்கே ஒருத்தர் நான் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்த போறேன் ஆறு மணிக்கு நோன்பு திறக்க போறேன் ஆளுக்கு நோன்பு திறக்க போறேன் அப்படி சொல்லக்கூடாது ஆனால் ஆறு முப்பதுக்கும் நோன்பு திறக்கிற நேரம்னு இருந்தால் அந்த நேரத்தில் ஷார்ப்பாக விரைவாக நோன்பு திறக்கணும் நன்மையின் பேரால் பிதாத்துகளை மார்க்கத்தில் ரசுல்லா எல்லாம் சரி காண்கிறார்கள் அல்லவா அதன்படி இந்த ஹதீஸை நீங்க பாருங்க ஒருத்தர் நன்மைன்னு சொல்லிக்கிட்டு நான் ஏழு மணி வரை நோன்பு வைப்பேன் ஏழு மணிக்கு நான் நோன்பு திறக்கிறேன் ஏழரைக்கு நோன்பு திறக்கிறேங்கிறாரு அப்போ நம்ம அவர்கிட்ட சொல்கிறோம் எப்போ இது தப்பு பாங்குறோம் இல்லை நன்மை தானேங்க அரை நேரம் உங்களை விட கூடுதலாக நோன்பு போச்சால் நன்மை தானே ஒரு மணி நேரம் உங்களை விட கூடுதலாக வைத்து அதற்கு பிறகு நோன்பு தருந்தான் எனக்கு நன்மை தானேங்கிறார் நன்மைங்கிற பேரில் இப்படி வரம்பு மீறினால் அது மார்க்கம் அனுமதிக்குமா சரின்னு நம்ம சொல்லுவோமா அது வரம்பு மீறல் நன்மையின் பெயரால் செய்தாலும் நபியல் நாயகம் கற்றுத்தந்ததற்கு மாற்றமாக செய்தாலோ நபியல் நாயகம் கற்றுத்தராத ஒன்றை புதிதாக மார்க்கத்தின் பெயரால் செய்தாலோ அது வரம்பு மீறலாகத்தான் பார்க்கப்படும் ஒழிய நன்மை என்று மார்க்கத்தில் பார்க்கப்படாது அதே மாதிரி இன்னும் ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம் புகாரியில் ஐயாயிரத்தி அறுபத்தி மூணாவது செய்தி ஒரு மூன்று நபர்கள் ரசுல்லாவுடைய வீட்டுக்கு வராங்க ரசுல்லாவுடைய மனைவிமார்கிட்ட ரசூல்லா நபியல் நாயகத்தினுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு தகவல் சொல்லப்படுது சொல்லப்பட்ட உடனே நபியல் நாயகத்தின் வணக்க வழிபாட்டை எல்லாம் குறைச்சி மதிப்பிடுறாங்க அவங்க சொல்கிறாங்க ஐன நஹ்னு மினன் நபி சலாஹூ அலைசல்லம் நம்ம எங்கே ரசூல் எங்கே கது ஹஃபிர் அழகு மாத்த கத்தம மின் தம்பி ஓ மாத்த ஆகிற அவங்க முந்தி செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டான் பிந்தி செய்யவிருக்கிற தவறுகளையும் எல்லாம் மன்னிக்கிறான் அப்படியான சிறப்பு வழங்கப்பட்ட நபி எங்கே நம்ம எங்கே நம்மளாம் இப்படி குறைந்த வணக்க வழிபாடுகள் செஞ்சால் சரி வருமா என்று நபிகள் நாயத்தின் வணக்க வழிபாட்டை குறைத்து மதிப்பிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு முடிவு முடிவெடுக்கிறார் ஒருத்தர் மூணு பேர் இல்லை அதில் ஒருத்தர் அம்மா அம்மான இனி உசல்லி லைல அப்பதான் நான் இனிமே இரவு முழுக்க தொழுது கொண்டே இருப்பேன் இரவுலாம் நான் தூங்க மாட்டேன் தூங்காமல் தொழுது கொண்டிருக்க போகிறேன் அப்படிங்கிறாரு அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்றாரு அண்ணா அசுமுத்த நான் காலம் முழுக்க நோன்பு வைக்க போறேன் ஒரு நாள் கூட நான் விட மாட்டேன் மூன்றாம் அவர் சொல்கிறார் அண்ணா நான் பெண்களை விட்டு ஒதுங்கிருக்க போகிறேன் அப்பதான் காலத்துக்கு இனி நான் கல்யாணமே பண்ண போறது இல்ல கல்யாணமே பண்ணாம பெண்களை விட்டு ஒதுங்கி ஒரு வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன் போறேன் அப்படிங்கிறாரு மூணு பேரும் இப்படி முடிவெடுக்கிறதுக்கு என்ன காரணம் நன்மையின் பேரை தான் முடிவெடுக்கிறாங்க ரசூல்லாவுக்கு இது பற்றி தகவல் வரும்போது ரசுல்லா சொல்கிறாங்க அன்ட்டு முள்ளதின் கொளுத்தும் கதா ஒக்கதா நீங்கள் தான் இப்படி இப்படிலாம் சொல்லி கொண்டிருந்தீர்களா அமா வல்லாஹி அல்லாஹி மீது ஆணையாக நன்கு அறிந்து கொள்ளுங்கள் அக்ஷாக்கும் லில்லாகி வாத்து காக்கும் லகு உங்களில் அதிகம் அல்லாவை பயப்படக்கூடியவனா நான் இறைவன் அதிகமாக அஞ்சக்கூடியவன் உங்கள்ல நான் அப்போ நான் எப்படி இருக்கிறேன்னு பாருங்கள் ரசூல்லா தன்னை சொல்றாங்க ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன் ஒரு நாள் நோன்பை விழுகிறேன் கடமையான நோன்பை சொல்லலை கடமை அல்லாத உபரியான நோன்புகளை பற்றி பேசும்போது அவங்க அப்படி தானே எடுக்கணும் காலம் முழுக்க நோன்பு வைப்பேன் ஒரு நாள் கூட நொம்ப விடமாட்டேன்னு முடிவு எடுத்தார்ல அப்போ ரமலான் அல்லாத உபரியான நோன்புகளை பற்றி தான் அவர் சொன்னார் அதுக்கு நபியல் நாயக மறுப்பு சொல்கிறாங்க என்ன பாருங்கள் நான் உங்கள் நல்லா அதிகம் பயப்படக்கூடியவன் நான் எப்படி நடந்து கொள்கிறேன் ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன் ஒரு நாள் நோன்பு வைக்காமல் விடுகிறேன் ஓ உசல்லிவா அறுக்குதும் இரவு நேரத்தில் தொழுகையில் ஈடுபடுகிறேன் தூங்கம் செய்கிறதுக்குன்னு ஒரு நேரம் தொழுகைக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி செய்கிறேன் பெண்கள் நான் கல்யாணம் பண்ணிருக்கிறேன் இதுதான் என்னுடைய சுண்ணத்துன்னு ரசூல்லா சொல்லிட்டு ஃபமன் அன் சுன்னத்தி இந்த என்னுடைய வழிமுறையை யார் மின்னி அவர் என்னை சார்ந்தவர் அல்ல ரசுல்லா ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு நன்மைங்கிற பேரில் வரமும் இறக்கூடியவர்களை ரசூல் ஆர்வப்படுத்தினாங்களா ஊக்கப்படுத்துனாங்களா நீ எக்ஸ்ட்ரா நோன்பு தானே வைக்க போற நீ எக்ஸ்ட்ரா தொலை தானே நீ கல்யாணம் தானே பண்ண மாட்டேங்கிற இல்லை நன் நன்மையின் பேரால் செஞ்சால் அனைத்துமே சரின்னாங்களா தப்புங்கிறாங்களா சாதாரண கண்டனம் இல்லை ரசூலாவுடைய கண்டிப்பு எப்படி இருக்கு என்னுடைய இது அம்மர் ரசூலாவுடைய அம்மர் ரசூலாவுடைய கட்டளை ரசூலாவுடைய வழிகாட்டுதல் இந்த எமது வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக யாரும் செயல்பட்டீங்கன்னா ஃபலைச மின்னி அவர் என்னை சார்ந்தவர் அல்ல இவ்வளவு தெளிவாக நபி அல் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போ வணக்க வழிபாடுங்கிற பேரில் நன்மைங்கிற பேரில் மார்க்கத்தில் வரம்பு மீறல் கூடாது இன்னொரு சம்பவத்தை பாருங்கள் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி ரபியல் நாயகமும் சஹாபாக்களும் ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க அந்த பயணத்தில் சஹாபாக்கள் நோன்பு வச்சுருக்குறாங்க பயணத்தில் பொதுவாக நோன்பு வைப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது கடமையான நோன்பை கூட ரமலான் மாத நோன்பை கூட பயணத்தில் விடுவதற்கு சலுகை இருக்குது ஒருத்தர் சிரமப்படாமல் தன்னை வறுத்துக்குள்ளாமல் நோன்பு வைக்கலாமான்னு கேட்டால் வைக்கலாம் பயணத்தில் நோன்பு வைக்க மார்க்கத்தில் அனுமதி இருக்குது அதன்படி வைக்கிறாங்க ஆனால் அதில் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க சிரமப்படுறதை பார்த்துட்டு சுள்ளா என்ன செய்கிறாங்கன்னா மக்கள்லாம் பார்க்குற மாதிரி ஒரு தண்ணீர் பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி அதை மக்கள் முன்னாலேயே வருகி மக்களுக்கு காட்டுறாங்க நோன்பை விடுங்கன்னு வலியுறுத்துகிறாங்க சுல்லா வழிகாட்டியதற்கு பிறகும் நோன்பை விடாமல் சில பேர் இருக்கிறாங்க கண்டினியூ பண்ணுறாங்க சிரமத்துடனே நோன்பை கண்டினியூ பண்ணுறாங்க அவர்கள் குறித்து ரசுல்லாவிடத்தில் சொல்லப்படும்போது ரசுல்லா என்ன தெரியுமா சொன்னாங்க உலா இக்கல் ஓசாத் உலா இக்கல் ஓசாத் அவர்கள் வரமும் மீறியவர்கள் அவர்கள் வரம்பு மீறியவர்கள் இதுதான் ரசுல்லாவுடைய தீர்ப்பு நண்பன் சொல்லி தானே அவங்க நம்பு வச்சாங்க ரசூல்லாவுடைய தீர்ப்பு என்னவா இருக்கு வரமும் மீறியவர்கள் ஏன் நான் ஒரு வழியை உங்களுக்கு சொல்லித்தரேன் நீ சிரமப்படுறதை பார்த்தேன்னா நோன்ப விழுங்கன்னு வழிகாட்டுறேன் நபி வழிகாட்டியதற்கு பிறகும் அதை ஒருவர் மீறுவாரே ஆனால் அதற்கு மாற்றம் செய்வாரே ஆனால் நபி சொல்லாத ஒன்றை செய்வாரே ஆனால் அது வ வரமும் மீறல் அவங்களாம் வரமு மீறியவர்கள் மாறு செய்பவர்கள் என்று நபியல் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க என்கிற செய்தியை முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியாக நம்ம பார்க்குறோம் இந்த செய்திகளெல்லாம் நம்ம நினைவில் கொண்டு விதத்தான காரியத்தில் ஒருவர் ஈடுபடுகிறார் அதை நண்பன்னு சொல்கிறார்னா எந்த விதத்திலையும் மார்க்கத்தின் பார்வையில் அது சரியல்ல நண்பன்னு சொல்லி ஒருத்தர் ஒரு வணக்க வழிபாட்டை செய்கிறார் யார் காமண்டி செய்கிறார் மனுஷனு கவனியாக செய்கிறாரு அல்லாவும் காவடி செய்கிறார் அல்லாஹுக்காக செய்கிறாருனா அப்போ அந்த அந்த வணக்கத்தை யார் அல்லாஹ் தானங்க ஏற்கணும் நம்ம ஏற்கறது ஏற்பா ஏற்காமல் போகிறது நல்ல பிரச்சனை நம்ம யாருக்காக வேண்டி செய்கிறோமோ அந்த ரப்பு ஏற்கணும் அந்த இறைவன் ஏற்கணும் அப்போ எந்த இறைவனுக்காக நாம் வணக்க வழிபாட்டை செய்கிறோமோ அந்த இறைவன் நம்முடைய அமலை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் அப்போ அது இறைவன் கற்றுத்தந்த அடிப்படையில் இருக்கணும் தூதர் மூலமாக அல்ல நமக்கு என்ன சொன்னாலும் அந்த தூதர் காட்டிய வழிமுறையில் இருக்கணும் தூதர் சொல்லாத ஒன்றை வழிகாட்டாத ஒன்றை நம்ம மார்க்கத்தின் பேரால் செய்தால் அதை இறைவன் ஏற்பதில்லை இதை நாம் ரொம்ப தெளிவாக புரிந்து ஆக இந்த ஐந்தாவது நபிமொழி மார்க்கத்தின் பேரால் புகுத்தப்படக்கூடிய பிதாத்தான அனாச்சாரங்களான காரியங்கள் புதிது புதிதாக உருவாக்கப்படக்கூடிய காரியங்களை கண்டிக்கின்றது அப்படி எந்த நூதனமான புதிய கலாச்சாரத்தையும் இஸ்லாத்தின் பேரால் பெயரால் விடக்கூடாது என்கிற எச்சரிக்கையையும் அப்படி செய்யப்படக்கூடிய காரியங்கள் இறைவனத்தில் எந்த மதிப்பையும் பெறாது அல்லாத ஏற்க மாட்டான் அங்கீகரிக்க மாட்டான் என்கிற எச்சரிக்கையையும் ஒரு சேர முஸ்லிம்களுக்கு தருகிறது என்பதை இந்த செய்தியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்